நமது வாழ்க்கையில் நாம் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்ல மறந்திருப்போம். ஆனால் நேரம் கிடைக்கும் வேளையில் அவர்களுக்கு செய்நின்றி மறவாது நன்றி செலுத்தியதோடு அதற்கான உதவியையும் திரும்ப செய்திருப்போம். அப்படி இந்திய கிரிக்கெட்டில் நாம் நன்றி சொல்ல மறந்தவர்தான் ஜவஹர்லால் ஸ்ரீநாத். மைசூரைச் சேர்ந்த உயர்ந்த மனிதனான இவர் கபில் தேவுக்கு அடுத்து இந்திய அணியின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் யார் என்கிற கேள்வி எழுந்தது. அப்பொழுது பவுலிங்கில் கபில் தேவுக்கு சரியான மாற்றாக வந்து நின்றவர்தான் ஜவஹர்லால் ஸ்ரீநாத். ஷோயப் அக்தரின் வேகத்துக்கு இணையாக பந்து வீசியவர். இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களில் 150 கிலோமீட்டருக்கு மேல் பந்து வீசக்கூடியவர். கடந்த 1989 ஒரு கிளப் அணிக்காக ஆல்ரவுண்டராக விளையாடி கொண்டிருந்தவரை குண்டப்பா விஸ்வநாத் கண்டு வியந்து அவரிடம் பவுலிங்கில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டி ஒரு சில அறிவுரைகளையும் கூறினார். பின்னர் பவுலிங்கில் ஸ்ரீநாத் அதிக முக்கியத்துவம் கொடுக்க அந்த ஆண்டே கர்நாடகாவிற்கான ரஞ்சி அணியில் விளையாட இவருக்கு இடம் கிடைத்தது. ரஞ்சி கோப்பையில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான அறிமுக போட்டியிலேயே ஹாட்ரிக் விக்கெட் எடுத்த ஸ்ரீநாத் இரண்டாவது இன்னிங்ஸிலும் அடுத்தடுத்த இரண்டு பந்துகளில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அந்த சீசனில் வெறும் 6 போட்டிகளில் விளையாடி 25 விக்கெட்டுகளை ஸ்ரீநாத் கைப்பற்ற இந்திய தேர்வுக் குழுவினரின் கண்களிலும் பட ஆரம்பித்தார். ஸ்ரீநாத் என்கிற ஒரு வேகப்பந்து வீச்சாளரை கண்டு கிரிக்கெட் உலகம் நடுங்க ஆரம்பித்தது கடந்த 1992 தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் நடந்த இந்த சம்பவத்தில்தான். இவர் வீசிய ஒரு பந்தானது தென்னாப்பிரிக்க வீரர் மேரிக் பிரிங்கலின் கண்களில் பலமாக தாக்கியது. தென்னாப்பிரிக்காவின் ரசிகர்கள் கவலையில் இருந்த வேளையில் இந்திய ரசிகர்கள் ஆரவாரத்தில் இருந்தனர். ஏனென்றால் உலகத்தரம் வாய்ந்த ஒரு பந்து வீச்சாளர் இந்தியாவுக்கு கிடைத்துவிட்டார் என்கிற ஆனந்த மிகுதியில். ஸ்ரீநாத்தின் கேரியரில் தலைசிறந்த பந்து வீச்சு என்றால் அது கடந்த 1992 பெர்த்தில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக வீசியதுதான். முதலில் களமிறங்கிய இந்திய அணி 126 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளை இழந்து சுருண்ட நிலையில் அடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது. பந்துகள் சிறப்பாக ஸ்விங் ஆனதால் 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்ரீநாத் பந்துகளை ஸ்விங் செய்து அசத்தினார். மேற்கிந்திய தீவுகள் அணி 54 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து திணறிக் கொண்டிருந்த பொழுது ஸ்ரீநாத் கால் ஹோப்பரை 12 ரன்களில் வெளியேற்றினார். அடுத்து வந்த கெய்த் ஆதர்டனுக்கு எதிராக ஸ்ரீநாத் வீசிய பந்துதான் உலகின் தலைசிறந்த பந்தாக திகழ்கிறது. லெக் சைடில் ஒயர்டாக பிச்சான அந்த பந்து 3வது ஸ்டெம்பை பதம் பார்த்தது. பேட்டர் தனது கண்களை நம்ப முடியாமல் திகைத்து போய் நின்றார். இறுதியில் மேற்கிந்திய தீவுகள் அணியும் 126 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதால் ஆட்டம் டிரா ஆனது. 1992, 1996, 1999 மற்றும் 2003 என 4 உலகக்கோப்பைகளில் விளையாடி 39 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் ஸ்ரீநாத். அசாருதீன், சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி என 3 கேப்டன்களுமே ஸ்ரீநாத்தை தான் முழுமையாக நம்பியிருந்தனர். டெஸ்டில் இருந்து ஓய்வு பெறுகிறேன் என்று ஸ்ரீநாத் அறிவித்த பிறகும் கூட எனக்காக வந்து இந்த சீரியஸில் விளையாடுங்கள் என ஸ்ரீநாத்தை அழைத்து வந்து விளையாட வைத்தார் தாதா கங்குலி. ஸ்ரீநாத் தனது கேரியரில் இன்னும் அதிக விக்கெட்டுகளை எடுத்திருக்க வேண்டியவர். உண்மையே சொல்லப்போனால் அவர் ஒருநாள் போட்டிகளில் 500 விக்கெட்டுகளை எல்லாம் ஈஸியாக கடந்திருப்பார். ஆனால் அவரது கடுமையான உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் போக காரணம் அப்பொழுதைய இந்திய அணியின் ஃபீல்டர்களும் கேப்டன்களுமே. 90களில் இந்தியாவின் ஃபீல்டிங் மிக மோசமாக இருக்கும். ஸ்லிப்பில் கைக்கு வரும் கேட்சை எல்லாம் கோட்டை விடுவார்கள். ஸ்ரீநாத்தின் பவுலிங்குக்கு அட்டாக்கிங் ஃபீல்டிங்கை செட் செய்ய வேண்டும். ஆனால் அசாருதீனோ கன்சர்வேட்டிவான ஃபீல்டிங்கையே செட் செய்வார். 3வது ஸ்லிப், கல்லி மற்றும் ஷார்ட் பாயிண்ட் போன்ற திசைகளில் எல்லாம் ஃபீல்டர்களை நிறுத்தவே மாட்டார் அசாருதீன். இதனாலேயே பல்வேறு விக்கெட்டுகளை எடுக்கும் வாய்ப்புகளை இழந்தார் ஸ்ரீநாத். ஸ்ரீநாத்தின் கேரியரை பற்றி பேசும் பொழுது பெங்களூருவில் நடைபெற்ற டைட்டன் கப் மேட்சை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. 1996 அக்டோபரில் நடைபெற்ற இந்த போட்டியில் வழக்கம் போல் ஸ்ரீநாத், பிரசாத் இருவருமே முதல் 12 ஓவர்களை வீசுவார்கள். மார்க் வாகும், மார்க் டெய்லரும் ஆஸ்திரேலியாவின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள். ஸ்ரீநாத்தின் முதல் ஓவரில் 2 ரன்கள் தான் அடிப்பார்கள். ஸ்ரீநாத்தின் அடுத்த ஓவர், அதாவது ஆட்டத்தின் 3வது ஓவரில் 1 ரன் தான் அடிப்பார்கள். இதனால் வெங்கடேஷ் பிரசாத்தினுடைய ஓவரில் அடித்தே ஆட வேண்டும் என்கிற பிரஷரினால் 4வது ஓவரில் பிரசாத்தின் பந்தில் அவுட் ஆவார் மார்க் வாக். இதேபோல் மேட்சின் 9வது ஓவரை வீசுவார் ஸ்ரீநாத். இந்த ஓவரில் 1 ரன் கூட மைக்கேல் ஸ்லேட்டரால் அடிக்க முடியாமல் மெய்டன் கொடுப்பார். ஸ்ரீநாத்தின் மெய்டன் ஓவர் பிரஷரால் பிரசாத்தின் அடுத்த ஓவரில் அடிக்க ஆசைப்படுவார் ஸ்லேட்டர். கீப்பரிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார். முதல் 6 ஓவர்களில் 9 ரன்கள் மட்டுமே கொடுத்து 2 ஓவர்கள் மெய்டன் போடுவார் ஸ்ரீநாத். இந்தியாவின் பிரஷரால் ஆஸ்திரேலியாவின் ஸ்கோர் அப்படியே குறைந்துவிடும். ஆஸ்திரேலியா 215 ரன்கள் மட்டுமே அடித்திருக்கும். இப்பொழுது இந்தியாவின் சேசிங். ஒரு பக்கம் விக்கெட்டுகள் போய்கொண்டே இருக்க சச்சின் மட்டும் பக்குவமாக விளையாடி கொண்டிருப்பார்.
ஆனால் 43rd ஓவரில் சச்சின் 82 ரன்களில் இருக்கும்பொழுது மார்க் வாக்கின் பந்து வீச்சில் எல்பிடபிள்யூயாகி விக்கெட்டை இழப்பார். அப்பொழுது 7 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்களில் இருக்கும் இந்தியா. வெற்றிக்கு 48 பந்துகளில் 52 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் டெண்டுல்கர் அவுட் ஆனதும் பல வீடுகளில் டிவிக்கள் அணைக்கப்பட்டன. ஸ்ரீநாத்தும் கும்ளேவும் 0 ரன்களில் களத்தில் நிற்கிறார்கள். இந்தியா வெற்றி பெறும் என யாருக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் ஸ்ரீநாத் செய்து காட்டினார். யாருமே எதிர்பாராத நேரத்தில் ஸ்ரீவாக்கின் பந்தை லாங் ஆஃப் திசையில் சிக்சருக்கு அடித்தார் ஸ்ரீநாத். அந்த சிக்சர் தான் அந்த ஆட்டத்தின் திருப்புமுனை. எதிர் திசையில் இருந்த கும்ளேவுக்கும் நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த ஓவரில் மட்டும் 11 ரன்கள். ஆனால் மெக்ராத்தும் கில்லஸ்பியும் அடுத்த ஓவர்கள் வீசப்போகிறார்கள். 18 பந்துகளில் 17 ரன்கள் அடிக்க வேண்டும். கிளென் மெக்ராத், ஜேசன் கில்லஸ்பி பந்து வீசுகிறார்கள். 47rd ஓவரில் கில்லஸ்பியின் முதல் பந்தை பவுண்டரிக்கு ஓங்கி அடிப்பார் ஸ்ரீநாத். அடுத்து சிங்கிள் டபுள் என இந்த ஓவரில் 9 ரன்கள் கிடைக்கும். 12 பந்துகளில் 8 ரன்கள். அப்பொழுது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பந்து வீசுவது மெக்ராத். ஆனால் ஒரு பவுண்டரி உட்பட 8 ரன்களை இந்த ஓவரில் அடித்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கும்ளேவோடு இணைந்து பெற்றுத்தந்தார் ஸ்ரீநாத். 23 பந்துகளில் 30 ரன்கள் அடித்தார் ஸ்ரீநாத். இந்த தொடரில் சச்சின் தான் கேப்டன். இந்த போட்டிக்கு பிறகு ஸ்ரீநாத்தை ஒரு ஆல்ரவுண்டராகவே மாற்றத் துடித்தார் சச்சின் டெண்டுல்கர். இதனால் அதே தொடரில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக நடைபெற்ற மற்றும் ஒரு போட்டியில் ஸ்ரீநாத்தை பேட்டிங்கில் 3rd வீரராக களமிறக்கினார் சச்சின். சித்து 2 ரன்களில் அவுட்டாக சச்சினோடு பார்ட்னர்ஷிப் போடுவார் ஸ்ரீநாத். ஆனால் சச்சினுமே இந்த போட்டியில் 28 ரன்களில் அவுட்டாக ஸ்ரீநாத் தான் இந்தியாவின் டாப் ஸ்கோர். முதல் அரைசதம் ஃபின்ச் ஹிட்டராக வந்தவர் ஒரு பேட்ஸ்மேனாகவே மாறி 69 பந்துகளில் 53 ரன்களை அடித்திருப்பார். ஆனால் இந்தியாவின் மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சொதப்பியதால் 185 ரன்கள் தான் இந்தியா அடித்திருக்கும். சச்சின் கேப்டனாக இருந்தபொழுது தன்னை தவிர அவர் நம்பும் இன்னொரு பேட்ஸ்மேனாக ஸ்ரீநாத் இருந்தார். இந்த டைட்டன் கோப்பையின் இறுதிப் போட்டி வரை ஸ்ரீநாத்தை ஒன் டவுன் பேட்ஸ்மேனாகவே களத்தில் இறக்கினார் சச்சின். ஒரு கட்டத்தில் தான் பவுலரா இல்லை பேட்ஸ்மேனா என்கிற குழப்பத்தை ஸ்ரீநாத்துக்கு ஏற்படுத்தினார் சச்சின் டெண்டுல்கர். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரை வெளிநாடுகளுக்கு இந்தியா போனால்தான் ஸ்ரீநாத்துக்கு வேலை. மற்றபடி கடமைக்கு சில ஓவர்களை வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கொடுத்துவிட்டு முழுக்க முழுக்க ஸ்பின்னர்களை தான் இந்திய கேப்டன்கள் பயன்படுத்துவார்கள். ஆனாலும் 1997 அகமதாபாத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அதுவும் ஸ்பின்னுக்கு சாதகமான பிச்சில் கடைசி நாளில் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பார் ஸ்ரீநாத். 170 ரன்கள் தான் தென்னாப்பிரிக்காவுக்கு டார்கெட். ஆனால் முதல் ஓவரிலேயே அட்சனை டக்கோட்டாக்கி இந்தியாவுக்கு சிறப்பான ஓப்பனிங்கை கொடுப்பார் ஸ்ரீநாத். கல்லினன், ரிச்சர்ட்சன், ஜாண்டி ரோஸ், டொனால்டு ஆடம்ஸ் என 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்காவை 105 ரன்களுக்குள் சுருட்டுவார். வேகப்பந்து வீச்சாளர், நல்ல பவுன்சர்களை வீசக்கூடியவர். ஆனால் பேட்ஸ்மேன்களை முறைத்ததோ, அவர்களோடு வாக்குவாதம் செய்ததோ, அம்பையர்களுடன் சண்டை போட்டதோ என எந்த கெட்ட பெயரும் ஸ்ரீநாத்துக்கு கிடையாது. கிரிக்கெட்டை ஜென்டில்மேன்களின் கேமாக விளையாடிய ஒரு சில வீரர்களில் முக்கியமானவர் ஸ்ரீநாத். இந்தியாவின் வெற்றிக்காக ஒவ்வொரு போட்டியிலும் அதிகமாக உழைப்பை கொடுத்திருப்பார். கொண்டாடப்பட்டிருக்க வேண்டியவரின் கேரியர் கொண்டாட்டங்கள் எதுவும் இல்லாமலேயே முடிந்தது. 90களில் நல்ல கேப்டன்களும் சிறந்த ஃபீல்டர்களும் சரியான வேகப்பந்து பயிற்சியாளர்களும் இருந்திருந்தால் ஸ்ரீநாத் யாரும் தொட முடியாத சிகரத்தை தொட்டிருப்பார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.